மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேப்பர் ஃப்ளையிங் பேர்டு. இதை வந்து எப்படி பண்ண போறோம்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இப்படி இந்த வாழை பிடிச்சிட்டு இந்த முன்னாடி பக்கத்தை பிடிச்சி இது இழுத்தோம்னா, லைட்டாக கொஞ்சோண்டு இழுத்தோம்னா நல்லா ரெக்கையாட்டும். இது மாதிரி பண்ணுற வந்து எப்படி பார்க்கலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோஸ்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் வந்து நோட்லேருந்து கிழிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சோம்னா கலர் பேப்பர் இல்லைன்னா ஏ4 ஷீட் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்னர், இந்த மாதிரி கார்னர் முட்டுற அளவுக்கு கரெக்டாக வச்சு ஒரு ஃபோல்டிங் பண்ணி விட்டுலாம். அதுக்கப்புறம் இப்படி லைட்டாக அந்த கார்னர் தெரியுது, கார்னருக்கு முட்டுற அளவுக்கு கொஞ்சம் இது மாதிரி இப்போ மடக்கி, டார்க்காக மடக்கி அந்த மார்க்கு இப்படி ஓப்பன் பண்ணி இப்போ அந்த மார்க்குக்கு நேராக சிசர் கட் பண்ணிக்கோங்க. சின்ன நீங்கள் ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்தால் பேரண்ட்ஸ் உதவியோட சிசர் யூஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம ஸ்கொயர் கட் பண்ணலாம். இப்படி ஃபாஸ்டஸ் எடுக்கலாமா? இப்போ ஸ்கொயராக கட் பண்ணிட்டோம். இது விடுச்சிட்டு இது மாதிரி ட்ரையாங்கிளாக இருக்கிறத இப்படி மடிச்சுக்கலாம். நல்லா டைட்டாக மடிச்சுக்கோங்க. நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ விரிச்சுக்கிட்டு இதற்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி மடிக்கணும். நல்லா இப்படி மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி விரிச்சிட்டு இன்னொரு சைட்லையும் இதே மாதிரி மறக்கணும். ஓ, இந்த மாதிரி மடிச்சுக்கிறோமா? இது இந்த கார்ன் மாதிரி இந்த கார்னையும் பிடிச்சிட்டு லைட்டாக அப்படியே உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த மாதிரி விரிவடையிற பக்கத்தில் அப்படியே லைட்டாக கொண்டு வந்து இந்த மாதிரி இந்த மார்க்குக்கு நேராக இது பண்ணிக்கணும், அட்டாச் பண்ணி மடிச்சுக்கணும். இது நல்லா மடிச்சுட்டு அதே மாதிரி இந்த சைடும் பண்ணிக்கணும். நல்லா கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ திருப்பிட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் பண்ணணும். நல்லா கரெக்டாக இது இந்த மாதிரி ஓட்டை இருக்கிற நேரம் பண்ணிக்கோங்க. நல்லா வந்துருச்சு. இப்போ இந்த இந்த இது வந்து பாட்டம் வந்து இப்படி பண்ணிக்கோங்க, மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் இது பண்ணிக்கோங்க. திருப்பி மடக்கிட்டு இதை விரிச்சுட்டு ஒரு இந்த மாதிரி விடி வரை இருக்கும், அதை நல்லா இப்படி விரித்து இந்த சென்டர் பாயிண்டில் அமுக்கி இந்த கார்னர் இருக்கும் அதையே மடிச்சுக்கோங்க. மடிச்சாச்சு. அதே மாதிரி இந்த சைடும் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வரக்கூடாது. இப்போ இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கோங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பண்ணி இதே மடக்கணும். இப்போ இந்த சைடும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி
பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டோமா, இப்போ இது ரெண்டத்தையும் விரிச்சுடுவேன். உங்களுக்கு கஷ்டமா இருந்தோம்னா நீங்க இப்படி திருப்பி இதை மட்டும் எடுத்து இதைய லைட்டா பெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிறத இந்த ரெண்டு இந்த ஒட்ட அச்சா இருக்கிறத விரிஞ்சிருக்கிறத வச்சு லைட்டா இந்த கார்னர் ஒட்டின மாதிரி இது கொஞ்சம் விரிவு அடைஞ்ச மாதிரி பண்ணி லைட்டா பின் பண்ண மாதிரி கொண்டு வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. சைடு பண்ணிக்கோங்க. இன்னொரு பண்ணிக்கிறனா பண்ணிக்கோங்க, இல்லை உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா இப்போ இப்படி இருக்கிறத இப்படி திருப்பி இந்த மாதிரி வரும், பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வரும். இதை அப்படியே விட்டுருங்க. இதை தூக்கிட்டு இது ரெண்டத்தையும் இப்படி செஞ்சுட்டு இந்த கார்னரை மட்டும் லைட்டாக பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிடும், ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இது பண்ணுங்கள், இல்லைன்னா அதை அப்படியே பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட் செஞ்ச மாதிரி இப்போ இந்த மாதிரி லைட்டாக பெண்ட் ஆன மாதிரி கிடச்சிச்சு. இப்போது இதாக உங்களுக்கு ஏதோ ஒரு சைடு பிடிச்சிருந்தா அந்த சைடில் ஹெட்டு வந்து இப்படி மடக்கி லைட்டாக பின் பண்ணி உள்ளே கட்ட வரல விட்டு இந்த மாதிரி பின் பண்ணிங்கன்னா ஹெட் அழகாக இந்த மாதிரி கிடச்சோம். இப்போது இந்த விங்ஸை வந்து என்ன பண்ணணும்னா இப்படி வந்து லைட்டாக சர்க்குலர் ஃபார்மில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பெண்டு இந்த மாதிரி பெண்ட் பண்ணிட்டு தலை எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் பார்த்து லைட்டாக இந்த மாதிரி பெண்ட் பண்ணிட்டுருங்க. அதே மாதிரி இந்த சைடு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெண்ட் பண்ணிட்டு தலை இருக்கிற பக்கம் இது பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அழகான ஃப்ளையிங் பேர்ட் ரெடி. இப்போ லைட்டாக திக்கும் கொஞ்சம் பண்ணிக்கலாம் பாருங்க, அதான் ஃப்ளைட் பண்ணுற ரெடி. இது வந்து இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது என்னோடய ஃபஸ்ட் ட்ரை, அதனால் இந்த மாதிரி வீடியோஸ் இந்த மாதிரி பேப்பர் ஆரிகாமிக்ஸ் எல்லாம் நான் போட்டுவிடுறேன். நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி செய்யறதுக்கெல்லாம் நிறையா போட்டுவிடுறேன். அது நான் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.